தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நம்முடைய கொடிப்பிறக்கத்த நிகழ்ச்சியில் ராணுவ மருத்துவர் திரு பூவனன் கணபதி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொரோனாவுடைய தாக்கம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கு. முதல் நிலையில வந்து கிட்டத்தட்ட அதிகபட்ச கவுண்ட் வந்து 70,000 பாசிட்டிவ் கேஸ் தான் வந்திருக்கு. ஆனா தற்போதைய சூழல்ல 2 லட்சம் பாசிட்டிவ் கேஸ் அளவுக்கு இந்தியாவில வந்துட்டு இருக்கு. முதல் அலையை விட இரண்டாவது அலையில பாதிப்பு ஏன் அதிகமா இருக்கு? முதல் அலைக்கும் இரண்டாவது அலைக்கும் என்ன சார் வித்தியாசம்? முதல் அலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதோட எஃபெக்ட் ஒரு குறிப்பிட்ட வயதினர் மேல அதிகமா இருந்தது. வைரஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு பார்டர் லைன் ஆர்கனிசம், அது உயிரோட இருக்கா இல்ல இறந்திருக்கா, அது ஆக்டிவ் ஆனதா, அது கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்ப எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்க வேண்டிய ஒரு ஆர்கனிசம் அது. ஸோ அது பல ஆண்டுகளுக்கு அப்படியே டார்மெண்டா கூட இருக்கும், திடீர்னு ஆக்டிவ் ஆகும். ஸோ அதனால அதோட மியூட்டன்ட் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆகிட்டும் போயிடும். இப்போ ஒரு முதல் அலையில் வர வைரஸ் அடுத்து கொஞ்சம் அது மியூட்டேட் ஆகிட்டு அது மாற்றம் பெறும்போது அதோட பாதிப்புகள் குறைந்தும் போகலாம், சில சமயம் அதோட பாதிப்புகள் அதிகமாகவும் போகலாம். இப்போ இரண்டாவது அலையில் பார்த்தீங்கன்னா எல்லா வயதினரும் இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு அந்த எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக தெரியுது. இன்னொன்று, எவ்வளோ நாள் தான் நம்ம அப்படியே ஒரு கட்டுப்பாடாக வைத்து கொண்டிருக்க முடியும்? எல்லாரும் பணிக்கு சென்றாகணும், அவங்க உணவுக்காக மற்ற அனைத்து விஷயங்களுக்காக வாழ்ந்தாகணும், திருமணங்கள் எல்லா நிகழ்வுகளும் ரொம்ப நாள் நிறுத்தி வைக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதுவும் ஒரு காரணம். அதனாலதான் இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இறப்பு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது, இன்னும் கேட்டால் குறைஞ்சிதான் வருது. உலகெங்கும் பார்த்தீங்கன்னா இரண்டாவது அலையில இறப்பு சதவீதம் வந்து முதல் அலையை விட ஒரு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. இன்னொன்னு, நம்ம இந்த ஒரு வைரஸ்க்கு தான் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பரிசோதனை செய்யறோம். ஸோ நிறைய பேரை நாம இது பண்றோம். மீதி எல்லா நோய்களுக்குமே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம உங்க உடம்புலயோ என் உடம்புலயோ நம்ம பரிசோதனை செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, 100 வைரஸ் பரிசோதனை செஞ்சா ஒரு 20வது நம்ம தொண்டையில ரத்தத்துல எங்கேயாவது தோல் மேல எங்கேயாவது ஐசோலேட் பண்ண முடியும். அது வழக்கமா பாத்தீங்கன்னா அது பாதிப்பை தரும்போது தான் நாம பரிசோதனை செய்வோம். இப்ப அப்படி இல்லாம ஒருத்தருக்கு வந்தா அவரோட தொடர்புல இருக்கிற 30 பேரை பரிசோதனை செய்யுது, அந்த மாதிரிலாம் இதுல ஒரு புது மாதிரியா நம்ம ஒரு நோயை அணுகிறோம். ஸோ அதனாலதான் இந்த எண்ணிக்கைகள் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஏற்றத்தாழ்வு இருக்கு. சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, சில பகுதிகளில் இப்ப இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா சில பகுதிகளில் இந்த ரொம்ப குறைவா இருக்கு, சில பகுதிகளில் ரொம்ப அதிகமா இருக்குன்னா அதுல இதுவும் ஒரு காரணம். இப்ப இங்க இந்த மாநிலத்துல 10 லட்சம் பேர் பரிசோதனை செய்யறாங்க, அதே நாள்ல 10 லட்சம் பேர் இன்னொரு மாநிலத்துல செய்யறாங்கன்னா அப்போ ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்படி இல்லாம இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய ஏற்றத்தாழ்வான ஒரு சூழல் வரும். அதாவது டெஸ்டிங் வந்து சரிசமமான அளவில் நடக்கணும்னு சொல்லுவீங்களா சார்? இல்ல, அது அப்படி சரிசமமா செய்யணும்னு அவசியம் இல்லை. சிம்டமேட்டிக் பீப்புள் தான் வழக்கமா டெஸ்ட் பண்ணுவோம். இங்க அப்படி இல்லாம நம்ம கான்டாக்ட் ட்ரேசிங்னு போகிறதால யார் யார் எந்தெந்த மாநிலங்கள் கிட்ட வசதி இருக்கோ அவங்க நிறைய பரிசோதனைகள் செய்யறாங்க. இன்னொன்னு, பயந்த ஒரு நிலையில இருக்கிற ஒரு குடும்பத்துல இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் போய் பரிசோதனை செஞ்சுருப்பாங்க. இப்போ ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்கு, அங்க 80 வீடு இருக்கு, அங்க 2 வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அவங்க 80 வீட்டை சேர்ந்தவங்களும் போய் எடுத்துப்பாங்க. பட் ஒரு கிராமத்துல அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்காது. ஸோ அதனால அந்த மாதிரி கிராமம் நிறைய இருக்கிற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு இது இருக்காது. ஸோ அதனால அங்க பரிசோதனையும் இப்ப நம்ம போய் ஃபோர்சிபிளா பரிசோதனை செய்ய முடியாது. ஸோ அவங்களாம் முன் வந்து பரிசோதனைக்கு வர்றதும் அதிகமா இருக்கிறதால தான் பாத்தீங்கன்னா இது ஒரு சென்னை, மும்பை, டெல்லி, பெங்களூர், ஹைதராபாத் போன்ற இதுக்கு ஒப்பிட்டே பார்க்க முடியாது. ஒரு கிராமம் சார்ந்த ஒரு மாவட்டத்துக்கும் இந்த மெட்ரோக்கும் அதுதான், இதுதான் முக்கியமான காரணம். பட் நம்ம முக்கியமா இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா மொத்தமா இவ்வளவு பேர், 1 கோடி பேர் பாசிட்டிவ், அதுல 90 லட்சம் பேர் குணமாயிட்டாங்க, அந்த ஒரு இதுவாலேயே தான் நம்ம நிறைய மிஸ் பண்றோம். அதிக பாதிப்பு எவ்வளவு பேருக்கு வந்தது ஒரு ஒரு ஊர்லயும், அந்த அதிக பாதிப்பு வந்தவங்களும் எவ்வளவு பேர் மீண்டு வந்தாங்க, அதுதான் நம்ம முக்கியமான ஒரு டேட்டாவை பார்க்கணும். அது பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி உலகெங்கும் அந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து இன்னும் சரியா வரல. நான் வந்து விமானத்துறையில இருக்கிறேன், இங்க ஒரு 400 பேர் பாசிட்டிவ் ஆயிருக்காங்க. ஏன்னா விமானம் பல நாடுகளுக்கு போயிட்டு வருது, அதனால கம்பல்சரியா டெஸ்ட் பண்றோம், வெளிநாடு போறதுனாலே டெஸ்ட் பண்றோம் இல்ல. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது பாசிட்டிவா வராங்க. ஸோ பட் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பாதிப்பே இல்லாம தான் நிறைய பேர் அதுல ஒரு பாசிட்டிவ்னு தெரிஞ்சப்பறம் தான் ஒரு மாதிரி தொண்டை கொஞ்சம் இதுவா கரகரன்னு இருக்கு, மைல்டா ஃபீவர் இருக்க மாதிரி இருக்குன்னு தவிர, அந்த மாதிரி தான் போன அலையில பாத்தீங்கன்னா 100ல 90 பேருக்கு வந்துட்டு ஏசிம்டமேட்டிக்காவே தான் இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம இந்த ட்ரேஸ் பண்ணுறதால கண்டுபிடிக்கப்படுறது. ஸோ அவங்கள நாம குணமானவர்கள்னு எடுத்துக்கிறதே எனக்கு அது என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அது சரியானதாக படலை. அந்த 10 பேர் ஒரு ஜுரம் வந்தது, 10 நாளாக ஜுரம் இருக்கு, அப்படியே மூச்சு திணறல் வந்தது, மூச்சு திணறல் வந்ததால மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க, அங்கே அவங்களுக்கு ஆக்சிஜன் 2 லிட்டர் கொடுத்தாங்க, 4 லிட்டர் கொடுத்தாங்க, 12 லிட்டர் பர் மினிட் கொடுத்தாங்க, அது இல்லாமல் மூச்சு விடவே முடியாமல் போனதால வென்டிலேட்டரில் வைத்தாங்க, வென்டிலேட்டரில் இருந்து மீண்டு வந்தவங்க. இந்த டேட்டா ரொம்ப முக்கியம்.
அது வரும்போது தான் நாம ஒரு சரியான ஒரு இந்த இந்த நோயோட நிஜ பாதிப்பை பத்தி நாம தெரிஞ்சுக்க முடியும். சார், என்னதான் பாதிப்பு அதிகமாகி போயிட்டே இருந்தாலும் மக்கள் மத்தியில வந்து தடுப்பூசி போடுறதுல ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. என்னதான் அரசாங்கமும் மருத்துவர்களும் வந்து தடுப்பூசி போட்டுக்கோங்க, தடுப்பூசி போட்டா வந்து வரத்து வந்து நம்ம தற்காத்துக்கலாம்னு பல்வேறு கட்ட பிரச்சாரங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து ஆன்டி வேக்சினேஷன் ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் போயிட்டு இருக்கு. இதனால மிகப்பெரிய பாதிப்பு தான் ஏற்பட்டு. கொரோனா பொறுத்த வரைக்குமே ஒரு விமானம் எடுத்தீங்கன்னா விமானி தான் ஓட்டுவாரு. அந்த விமானத்துக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பாத்தீங்கன்னா அவரு தான் அதை மேனேஜ் பண்ணணும். அவருக்கு உதவியா ஏர் டிராபிக் கண்ட்ரோலர்ஸ் இருப்பாங்க. அது என்ன டர்புலன்ஸ்ல மாட்டினாலும் இல்ல வேற மெக்கானிக்கல் ப்ராப்ளமா இருந்தாலும் மருத்துவர் இதே அப்படிதான். ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு வச்சீங்களேன், அதை நம்ம வந்துட்டு மருத்துவர் தான் அதை சரி செய்வாரு. மருத்துவர் மருத்துவ பணியாளர்கள் எல்லாம் இணைந்து பணியாற்றணும். பட் நாம எல்லாருமே அதுல இன்வால்வ் ஆனா அது ரொம்ப குழப்பமா முடிஞ்சிடும். இந்த கொரோனாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிதான். எல்லாருமே ஒரு நான் தான் கொரோனாவை கண்டுபிடிக்கிறதுக்கு வழின்ட்டு யார் வேணாலும் சொல்றாங்க. ஒரு ஒருத்தர் பேரை போட்டுட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி துளசி கூட இல்ல டாக்டர்னா எல்லா விதமா குப்புறப்படுத்தினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே கொரோனா வராது. நீங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் ஓடுனீங்கன்னா உங்களுக்கு இது வர ஏதாவது ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்லிட்டு அது மேல ஒரு பேர் வேற போட்டுறாங்க. இவர் சொல்லியிருக்காரு, அதாவது உலகின் சிறந்த மருத்துவர், உலகின் சிறந்த பிசியோதெரபிஸ்ட், இவர் தான் இவரோட சொல்லியிருக்காருன்னு போட்டு அது வாட்ஸ்அப்ல அப்படியே பரவறதால எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியே உருவாயிடுது. இப்போ இதை விட பயங்கரமான நோய்கள் எல்லாம் தாக்கியிருக்கு மனிதர்ல. பட் கொரோனாவோட ஒரு பெரிய இதுவா பாக்கிறதுனா சக மனிதர்களே ஒரு குற்றவாளி மாதிரி ஒரு நோய் வந்ததால பாக்க வச்ச முதல் இது இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஐவில கொஞ்சம் இருந்தது. அதாவது எய்ட்ஸ் நோய் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய குற்றம் செஞ்சவங்களுக்கு தான் வரும்ன்ற மாதிரி. பட் பெரும்பாலானவர்கள் பாத்தீங்கன்னா ரத்த சம்பந்தமான ஒரு மருத்துவர்கள், செவிலியர்கள், ரத்தம் ஏற்றப்பட்டவர்கள், ஒரே பல பேருக்கு ஒரே ஊசியில வந்து மருந்து கொடுக்கப்படுவாங்க, அதாவது ட்ரக் எடுத்துக்கிறவங்க, அவங்களுக்கு தான் நிறைய உலகெங்கும் ஹெச்ஐவி கூட பாசிட்டிவ் ஆனது. ஆனா அது மேல ஒரு அவங்க தவறால வந்த நோய் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் இருந்தது. அதே இது இந்த கொரோனா மேலேயே இருக்கு. இவங்க எதுவும் தவறு செஞ்சுட்டான்ற மாதிரி அது மிக 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 தவறான பார்வை. அது எந்த வைரஸ் கிட்டயும் பாத்தீங்கன்னா அதுவும் இந்த காற்றுல பரவுற டிராப்லெட்ஸ்ல பரவுற வைரஸ்ல வந்து நாம தடுக்கிறதுக்கு முயற்சிட்டு தான் இருக்கு. நம்ம தவிர நாம இப்படி எல்லாம் இருந்தா கண்டிப்பா வராது அப்படின்றது கிடையவே கிடையாது. இதுதான் தடுப்பூசிக்கு எதிரான ஒரு சூழலுக்கும் பாத்தீங்கன்னா, ஏன்னா எல்லாருமே மருத்துவர்களா இருக்கிறதால எதிரா பேசுறவங்களுக்கும் வாட்ஸ்அப் வருது, ஆதரவா பேசுறவங்க வாட்ஸ்அப்பும் வருது. ஸோ ரெண்டுமே ஒரு இடத்துல தாக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க செய்யாம இருக்கிறதுக்கு தான் போவீங்க. ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே தெரியும் போது நமக்கு நெகட்டிவ் தான் கண்ணில் போடும். 100க்கு 98 பேர்னா அந்த ரெண்டு பேர் நம்மளா இருந்துடக்கூடாதா அந்த ஃபீலிங் தான் வரும். அந்த மாதிரி இது ஒரு ஓவர் டோஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதாலையும் நேச்சுரலா ஒரு இதற்கான ஒரு அவர்ஷன் இருக்கு தடுப்பூசிக்கு எதிராக. இன்னொன்னு, தடுப்பூசிகள் ரொம்ப வேகமாக வந்ததும் மக்களுக்கு ஒரு நியாயமான அச்சத்தை உருவாக்குது. அது மருத்துவர்களுக்கும் தான் அந்த அச்சம் உண்டு. எதுவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ ஒரு 10 தடுப்பூசி வந்திருக்கு, 10 முறையில தடுப்பூசி வந்துன்னா அது இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதுல 1-2 தான் சரி அப்படின்னு இருக்கும். அதாவது நிறைய எஃபெக்டிவ் இருக்கிற தடுப்பூசிகள். நீங்க போலியோக்கு பாத்தீங்கன்னா போலியோ சொட்டு மருந்து வந்து இந்தியாவில தான் கொடுக்குறோம். உலக நாடுகள்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ஊசி தான் போடுவாங்க. நம்ம சிஎம்சி வெள்ளூர்ல பாத்தீங்கன்னா போலியோ சொட்டு மருந்தே வந்து தப்பு அப்படின்னு தான் பேசுவாங்க. அவங்க ஊசி தான் போடுவாங்க போலியோக்கு. ஏன்னா அதுல 100க்கு 100% தடுக்க முடியும். போலியோ சொட்டு மருந்து வந்து பாத்தீங்கன்னா அதோட எஃபெக்டிவிட்டி குறைவு. அதனாலதான் அது நம்ம திருப்பி 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 கொடுத்துருக்கணும். 6 வாரத்துல, 10 வாரத்துல, 14 வாரத்துல, 1.5 வயசுல, 4.5 வயசுல, நடுவுல பல்ஸ் போலியோனால போய் கொடுங்க. ஏற்கனவே குழந்தைங்க 5 வாட்டி போட்டிருக்கோம் தடுப்பூசி, அந்த தடுப்பு டிராப்ஸ் போட்டிருக்கோம் போலியோ டிராப்ஸ் கூட, இல்ல பரவாயில்ல பல்ஸ் போலியோ கொடுக்கலாம் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி நிறைய வாட்டி கொடுக்க வேண்டிய ஒரு டைப் ஆஃப் இது இருக்குல்ல. பட் அது வந்து ஈஸி. நீங்க கோடிக்கணக்கான குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு அது ஈஸி. ஊசியை விட அது ஈஸியான ஒரு மெத்தட். ஸோ இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி வரும். அதனால பாத்தீங்கன்னா ஜனங்க அதை பார்த்துன்னு இருக்கிறாங்க. அப்போ நீங்க அந்த நோயாளிகள், ஒரு போலியோவால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எல்லாமே நம்ம கண்ணெதிர்க்க பார்த்துருக்கோம். நம்ம குடும்பங்கள்ல, நம்ம நெருங்கிய உறவுகள்ல எல்லாமே பார்த்துட்டு இருந்ததால அதற்கு எதிரான ஒரு மனநிலை வந்து மிக குறைவு தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாய்க்கடிக்கான தடுப்பூசி. இப்ப நாய் கடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த அதுல வந்து ரேபிஸ் வந்ததுன்னா அதுல இருந்து பழைச்சவங்கன்றது ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நாய் கடிச்சவுடனே இவங்க உடனே போயிட்டு ஊசி போடணும் அப்படின்னு போவாங்க. அந்த நாய் கடிக்கான தடுப்பூசி பாத்தீங்கன்னா எல்லா தடுப்பூசிலுமே மிக மிக அதிக பாதிப்புகளை பின்விளைவுகள் உடைய தடுப்பூசி அது. இப்போ அது ரொம்ப குறைஞ்சிச்சுன்னு வச்சுங்க. பட் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா நான் மருத்துவக் கல்லூரியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா பெரிய கூட்டம் இருக்கும். தொப்புல சுத்தி தடுப்பூசி போடுறதுக்கு வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல சில பேர்லாம் நம்மளே ஒன்றும் அவங்களுக்கு டவுட் தான் இருக்கும். நாய் வந்து அப்படியே கீறிடுச்சு போயிடுச்சு இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஊசி போட்டுன்னு இருக்கும். அந்த தடுப்பூசியால வர பின்விளைவுகளோட
மருத்துவமனையில் அட்மிட் ஆனவங்க பேஷண்ட்ஸே நான் பார்த்துருக்கேன். ஆனால் அப்போ எதுவுமே பார்த்தீங்கன்னா தடுப்பூசிக்கு எதிரான மனநிலை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த கண்ணு முன்னாடியே அந்த அந்த பயம் தான் இருக்கு. 100 பேருக்கு வந்தால் அதில் 99 பேர் 100 இல்லை 100,000 பேரில் 99,990 பேர் இறந்துருவாங்கன்ற ஒரு ஃபீலிங் இருந்தால இந்த பின்விளைவு பரவாயில்ல அப்படின்னு அந்த ஊசியை போட்டுக்கிறாங்க. இந்த டெட்டனஸ்ன்றதும் அப்படிதான். அதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளாக மிஸ் அது ஒரு தடுப்பூசி டிடி பொட்டியான்வாங்க. அதாவது சின்னதாக கையில் பிளேட்ல பென்சில் சீவின் குழந்தை பீஸ் சீவின்தா கூட டாக்டர் கிட்ட வந்து போடு அப்படின்ட்டு மிரட்டுவாங்க நம்மள. நாம சொல்லுவோம் இல்லம்மா அந்த இந்த குழந்தைகள்லாம் ப்ராப்பரா போட்டிருக்கு தடுப்பூசி, 6 வாரத்துல டிபிடின்னு போடுறீங்களா, டீன்றது டெட்டனஸ் தான், 6 வாரம் 10 வாரம் 14 வாரம் 4.5 வயசு போட்டாச்சு, 9.5 வயசு திருப்பி போட்டீங்க, வேணா நடுவுல என்ன காயம் ஏற்பட்டாலும் அவசியம் இல்லை, கிரஷ் இன்ஜுரி ஆச்சு, அதாவது விரல் மாட்டிக்குது ஒரு மிஷின்ல இல்ல காருக்கு கீழே பைக்ல கிரஷ் ஆகுது, அப்ப வந்து டெட்லோன்னு இன்னொரு டைப் ஆஃப் இம்யூனோகுளோபின் கொடுக்கலாம், கூட டெட்டனஸ் கொடுக்கலாம், இல்ல வேணானா கூட இல்ல இல்ல ஒரு காயம் ஆச்சுன்னா, ஏன்னா அவங்க அந்த டெட்டனஸ்ன்ற கொடிய வியாதி அவங்களுக்கு வந்து அப்படியே தெரிஞ்சிருக்காது, அது வந்து அப்படியே அந்த புண்ணு சீழாயிட்டு அது வழியா பயங்கர ஜுரம் வந்து குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாயிடும், பெரியவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறதால சும்மா சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாசத்துல 3 வாட்டி தடுப்பூசி போட்டவங்களா இருந்திருக்காங்க. மருத்துவர்கள் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்ப என்ன நான் போடலன்னு வச்சுங்க, இன்னொரு மருத்துவர்கிட்ட போய் சீட்டு வாங்கி அந்த தடுப்பூசி போட்டுக்கோங்க, அவங்க அந்த சீழே கோக்காம ஜுரம் வராம தடுக்கிறதோன்னு நினைச்சிட்டாங்க. அது ஒரு தடுப்பூசி. அந்த டெட்டனஸ் தடுப்பூசியோட பின்விளைவுகளையும் கொரோனா தடுப்பூசியோட பின்விளைவுகளையும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா கூட இதுல கம்மி தான். கொரோனா தடுப்பூசின்றது இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப வர வர தடுப்பூசிகள்ல நாம அதோட சைடு எஃபெக்ட்ஸ் பின்விளைவுகளை குறைக்கணும் அப்படின்றதுல நிறைய ஆராய்ச்சிகள் போயினே இருக்கிறதால அதோட எஃபெக்டிவிட்டியோட சேஃப்டியில தான் வந்து ப்ரையாரிட்டி இருக்கு. அதுவும் இது ஒரே வருஷத்துக்குள்ள விடுற தடுப்பூசின்றதால ரொம்ப அதுல இதுவா இருப்பாங்க. ஏன்னா தெரியாம விட்டுட்டு இந்த தடுப்பூசியால 1000 பேருக்கு பாதிப்பு வந்ததுன்னா அது மிகப்பெரிய ஒரு குற்றம் தானே. அதனால அது இந்த தடுப்பூசியோட எஃபெக்டிவிட்டி அதனாலதான் பாத்தீங்கன்னா தடுப்பூசி போட்டாலும் வருது, 2 வாட்டி தடுப்பூசி போட்டவருக்கும் வந்துடுச்சு. இப்ப ஒன்னொன்று இப்ப ஏன் டிபிடின்றது பாத்தீங்கன்னா 6 வாரம் 10 வாரம் 14 வாரம்னு போறோம். அதே சில தடுப்பூசிகளுக்கு பாத்தீங்கன்னா 1 வாட்டி போட்டாலே போதும். இப்ப மீசில்ஸ் தடுப்பூசி போட்டா உங்களுக்கு லைஃப் லாங் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு இருக்கும். இப்போ சிக்கன் பாக்ஸ் சின்ன மை தடுப்பூசினா அது அது வந்து பெரியம்மை தடுப்பூசி பாத்தீங்கன்னா அது 10 வருஷத்துக்கு 1 வாட்டி போட்டா போதும். அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு டியூரேஷன் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் தெரிய வர்றதுக்கே நாட்கள் ஆகும். எத்தனை தடுப்பூசி போடணும், நியாயமா தடுப்பூசின்றது பாத்தீங்கன்னா 1 வாட்டி போட்டாலே எதிர்ப்பு சக்தி வந்துடணும். பட் 1 வாட்டி போட்டா 160 பேருக்கு தான் எதிர்ப்பு சக்தி வருது, மீதி 40 பேருக்கு எதனாலன்றது நம்ம ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்க முடியாது. 2 வாட்டி போட்டோம்னா 90 பேருக்கு எதிர்ப்பு சக்தி வருது, 3 ஊசி போட்டோம்னா 99% பேருக்கு எதிர்ப்பு சக்தி வரும், 4 ஊசி போட்டா 99.99% பேருக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகுதுன்றதால 4 போடுங்கன்ட்டு எல்லாருக்குமே போடும். நீங்க அது எந்த நாய்க்கடி தடுப்பூசி ஆகட்டும் எந்த டிபிடி ஆகட்டும் எந்த தடுப்பூசிக்குமே பேசிக் பிரின்சிபல் இதுதான். நீங்க இதுவுமே எதுவுமே நம்ம அதான் மீதி இது மாதிரி இல்லை. இப்போ 220 வால்ட்ஸ்னா கரெக்டாக டக்குன்னு அப்படியே சுவிட்ச் போட்டா இதுவாகிறது, அந்த இது மருத்துவத்துறையில இருக்க முடியாது. அது அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வயசுக்கும் மாறும். இது 1 வருஷம் கண்டுபிடிச்ச 1 வருஷம் தான் இருக்கு, இதுல கொஞ்சம் இருக்கலாம். இருந்தாலும் மக்கள் போட்டுக்கோங்கன்னா டாக்டர்களே சொல்றாங்க, எந்த ஒரு பூச்சியும் பாதுகாப்பான இல்ல, இருந்தாலும் உயிரை காப்பாத்துனா தடுப்பூசி போட்டுதான் ஆகணும்னு சொல்றாங்க. பாதுகாப்பானது இல்லன்னு இல்ல, நீங்க பாதுகாப்பானது பாதிப்பு. இப்ப இப்ப நம்ம காஃபி குடிக்கிறோம்னு வச்சுங்களேன், இப்ப தினம் ஒருத்தர் காஃபி குடிச்சுனே இருக்கோம்னு வச்சுங்களேன், காஃபியால வர பாதிப்புகள் உண்டு. அதே காஃபி இப்ப நம்ம போயிட்டு ஒரு 3 மாசத்துக்கு குழந்தைக்கு காஃபி கொடுத்தோம்னு வச்சுங்க, அது ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒரு 60 சிகிச்சை செஞ்சவருக்கு ஒன்று காஃபியே கொடுத்தனாலும் பாதிப்பு ஏற்படுத்தும். பால் ஒவ்வாமை இருக்கிற ஒரு குழந்தைக்கோ பெரியவருக்கோ கொடுத்தா அதிக பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒவ்வாமை தான் அது. இதை இதை போக்குறதுக்கு தான் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்குது. ஸோ எங்கேயுமே நம்ம பெனிஃபிட் ஷுட் அவுட் வே த ரிஸ்க் தான். மருந்துகளோட விலை ஏறத்துக்கான முக்கியமான காரணமும் பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சிகளால் தான். ரொம்ப நல்ல மருந்து கண்டுபிடிச்சிட்டா கூட பாத்தீங்கன்னா அதோட பின்விளைவுகள் அதிகமா இருந்தா அதை பயன்படுத்தவே முடியாது. இப்போ பிபிக்கு இப்போ சுகருக்கு ஒரு ரொம்ப நல்ல மருந்து சக்கரை வியாதி கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுங்க, அது ரொம்ப குறைச்சிட்டா அந்த குறைஞ்ச சக்கரையே பாத்தீங்கன்னா உயிருக்கு ஆபத்தாயிடும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டான ஒரு மாத்திரைகளுக்கு தான் அது இருக்கும். அது நீங்க மறுபடியும் ஆராய்ச்சி செய்யும் போது அதுக்கான கட்டணங்கள்ல அந்த அதனோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிடும். சார் உலகம் வந்து எப்ப சார் பழைய நிலைமைக்கு திரும்புவோம், மக்களே வந்து எப்படா மாசு கழிப்போம் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் மக்கள் இருக்காங்க. ரொம்ப அயற்சியா இருக்காங்க, மின்தன பள்ளியாளர்கள் மக்களே இன்னும் ரொம்ப அயற்சியா இருக்காங்க. குறிப்பா இந்த உலகம் எப்போ சார் கொரோனாவில இருந்து மீண்டும், எப்ப சார் நாம வந்து சுதந்திர காற்றை சுவாசிக்க போறோம்? இப்போ நாம வந்து அதாவது நாம ஒரு சிறையில இருக்கிற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கூடாது. ஒரு ஒரு காலகட்டம் அது. இப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், 2 பேரும் மாஸ்க் இல்லாம தான் பேசிட்டு இருக்கோம். நாம ஒரு இன்னொருத்தர்
புது ஆளை சந்திக்கும் போது மாஸ்க் போட வேண்டிய சூழல் இருக்கு. இப்ப நாங்களே எல்லாரும் ஏற்கனவே கொரோனா வந்தவர்கள் நாலு பேர் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க நாலு பேருக்குமே மாஸ்க் அவசியம் இல்லை. இப்ப எல்லாருமே தடுப்பூசி போட்டு கொரோனாவும் வந்தவர்கள் அந்த மாதிரி இருக்குன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும் அது. பட் திருப்பி அப்பவும் பாத்தீங்கன்னா இன்னொரு வேவ் வருது, வேற ஏதாவது அப்போ ஒரு ப்ரிகாஷன் எடுத்துக்கணும்னா அது எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப நீங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா சீட் பெல்ட் போடணும் அப்படின்ற மாதிரி தான் இது. இது உண்மையிலே என்ன என்ன கேட்டா பாத்தீங்கன்னா நம்ம பல நோய்களுக்கு வந்து இப்ப மாஸ்க் தடுக்குது, கொரோனாவோட மீதி நோய்கள் எல்லாம் குறையுது அது. நீங்க இது ஒண்ணும் ஒரு ஒரு தவறான ஒரு விஷயமே கிடையாது. மாஸ்க் நம்ம ஒரு பெரிய தண்டனையா பாக்குறதே எனக்கு புரியல. அழகழகான மாஸ்க் எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம், எங்க பார்த்தாலும் துப்புறது, பான் பராக் போட்டு துப்புறது. ஸோ இந்த மாதிரி பல நோய்கள் அப்படியே பரப்பினே தான் இருந்தோம் நாம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்து ஒருத்தர் இருக்கிறாங்கன்றவங்க வந்து ரொம்ப குறைவான ஒரு பாப்புலேஷன் தான். மாஸ்க் அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்றவங்க, இது வரைக்கும் வெளியிலேயே வரல, 2 மீட்டர் தள்ளி தான் இருக்க, மாஸ்க் கழட்டிட்டு வாழணும் அப்படின்றது, இது நம்ம ஒரு பெரிய தண்டனையாக எடுக்கக்கூடாது. அது தன்னால மாற்றம் வந்துடும், அது எல்லாருக்கும் இதுவாகும் போது கொஞ்சம் கொஞ்சமா அது இல்லை. இப்பவும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த கிட்னி டயாலிசிஸ் சிறுநீரக குறைபாடு இருக்கிறவங்க, கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்க, டயாலிசிஸ்ல இருக்கவங்க, புற்றுநோய்க்கு மருத்துவம் எடுத்து இருக்கவங்க, இம்யூனோ காம்ப்ரமைஸ் பீப்புள், அவங்க எப்பவுமே மாஸ்க் போட்டு தானே இருப்பாங்க. நீங்க ஒரு மருத்துவமனை போனீங்கன்னா அங்க பாக்கலாம் சில பேர் மாஸ்க் போடலாம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க சில நோய்கள் வராம தடுக்கிறதுக்கு அவங்க இருப்பாங்களே, அது ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன். ஸோ அது நம்ம மாஸ்க்ன்றது இதுல முக்கியமே இல்லை. எப்ப எல்லாரும் பணிக்கு செல்வோம், எப்ப எல்லாரும் ஒரு உறவினர்கள் வீட்டுக்கு செல்வோம், இல்ல ஒரு விளையாட்டுக்கு விளையாட முடியும், அதெல்லாம் வந்து உண்மையிலேயே தான் நான் ஒத்துக்கிறேன். அது கூடிய விரைவிலேயே நாம வந்து அந்த நிலையை அடையலாம். அதுக்கு தடுப்பூசிகளும் ஒரு துணையா இருக்கும். எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் வந்து தடுப்பூசி போய் சேரணும்னா அரசுக்கு நீங்க என்ன சார் அறிவுரை சொல்ல வேண்டியீங்க? எத்தனை வருஷத்துக்குள்ள இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் வந்து முறையான வேக்சினேஷன் பண்ண நேரம் எடுத்துக்கோ? அரசுக்கு அறிவுரை எல்லாம் சொல்றது என்ன போகலாம், அரசுன்றது நம்ம எல்லாருக்குமான அரசுக்கு ஆலோசனை, எல்லாருக்குமான அரசு தான் இது. தடுப்பூசிகளை பத்தி எல்லாமே எல்லா தகவல்களையும் வெளிப்படையா வெளியில சொல்லணும். இப்போ வெளிநாடுகள் எல்லாம் இப்ப ஒரு டவுட்டா இறந்துட்டாங்கன்னா அதற்கான உடற்கூடாய்வு செய்யறது, அதோட அறிக்கைகள், இந்த ஒரு தடுப்பூசிகளோட பின்விளைவுகள் இல்லாம எத்தனை லட்சம் பேர் போட்டிருந்தாங்க, எவ்வளவு கோடி பேர் போட்டாங்க, எல்லா தடுப்பூசிகளையும் இதுல பாத்தீங்கன்னா உலகளாவிய லெவல்ல நோய் இது. ஸோ எல்லா நாடுகள்லயும் என்னென்ன தடுப்பூசிகள் பயன்படுத்துறாங்க, அதற்கான இது இங்கேயும் வந்து அதுக்கு வர வைக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஓப்பன் ஆக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அதுவே நிறைய உருவாயிடும். நிறைய கண்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா தடுப்பூசிகளுக்கு எதிர தடுப்பூசிகளுக்கான ஆராய்ச்சிகள், தடுப்பூசிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றதுலாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது நேச்சுரலாவே உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா தடுப்பூசிகளுமே வந்துடும். அரசு கூட அதனால தான் பார்த்தீங்கன்னா மே மாசத்துல இருந்து 18 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கே போடலாம் அப்படின்னு வந்திருக்கு. இன்னொன்று, இதை வந்து ஒரு மருத்துவ ரீதியான ஆராய்ச்சியாளர்கள் மிக தெளிவான முடிவுகளை வந்து சொல்லிட்டே இருக்கணும். இந்த இந்த தடுப்பூசியில இவ்வளவு பாதிப்பு, இதுல பாதிப்புகள் குறையுது, இது பரவாயில்ல, இது போட, ஆனா இதுல சிலதுல பாத்தீங்கன்னா பாதிப்பு இருக்கும் பின்விளைவு, ஆனா அதோட எஃபெக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். சில தடுப்பூசியில பாதிப்பு பின்விளைவுகளே இல்லாம இருக்கும், பட் எஃபெக்டிவிட்டியே இல்லாம இருக்கும், அந்த தடுப்பு சக்தியே எதிர்ப்பு அணுக்களே உருவாகாம இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சிகள் மூலியமா தான் தெரியும், அதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஸோ அந்த அந்த பீரியடுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இது பண்ணி போட்டுடலாம் அது. இன்னொன்று, புவர் மேன்ஸ் வேக்சின் அப்படின்றது வைரஸே பார்த்தீங்கன்னா எந்த வைரஸும் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு போர் அடிச்சிடும். அது வைரஸ் நம்ம வந்து இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா நம்ம டைனோசார் பார்த்து பயப்படுறது, சிங்கம் புலிய மனுஷனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எல்லாருமே வைரஸ் நினைச்சா என்ன உடனே செய்யலாம், வைரஸ்ன்றது அதுக்காக அப்பப்போ போர் அடிச்சு அப்படியே அமைதியாயிடும். ஸோ அதுவும் கூடிய விரைவில் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இப்போ அந்த 100 ஆண்டுகளுக்கு முன் வந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ டைம்ல கூட அந்த மாதிரி தான் அப்படியே அது இதுவாயிடுச்சு. இப்பயே கூட பார்த்தீங்கன்னா இப்போ பாசிட்டிவிட்டி ரேட் அதிகமாயிடுச்சு. இப்போ 100 பேர் டெஸ்ட் பண்ணீங்கன்னா 20 பேருக்கு மேலே பாசிட்டிவ் ஆகுது. அதுவே என்னன்னா எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆகிறோன்றது தான் காட்டுது. ஸோ எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆகிட்டு ஒரு வித ஹர்ட் இம்யூனிட்டி வந்த போது தடுப்பூசிகள் யாருக்கு உதவும்னா யார் யாரெல்லாம் ரொம்ப பாதிப்பு வரக்கூடியதாக இருக்காங்களோ அவங்களுக்கு உதவும். ஸோ நேச்சுரலாக உங்களுக்கு அவங்களுக்கு ரீச் ஆகிட்டாலே போதும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கொரோனா வந்திருக்கு, இப்போ இப்பயே ஒரு ஒரு வீட்லயும் எங்க 6 பேருக்கு வந்தது, இப்போ பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்களுக்கு தான் அவரு தான் அட்மிட் ஆயிட்டு இருந்தாரு அந்த மாதிரி ஒரு சூழல் ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கு. அதே மாதிரி தான் அப்போ நார்மல் காமன் கோல்டு அந்த மாதிரி ஆயிடும் அது. ஸோ அது வந்து கூடிய விரைவில் ஆகணுன்றது என்னோட விருப்பமும். உங்களுக்கான நேரத்தை என் கூட ஒதுக்கி வச்சு நான் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி சார். தேங்க்யூ.